மௌத்தை பற்றியுள்ள இன்னொரு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் அல்லது மனிதன் எண்ணத்திலே தோண்டக்கூடிய ஒரு விதமான எண்ணப்பாடுகளை நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறார் அப்படி என்று சொன்னால், எனது மரணம் நான் எதிர்பார்த்த வகையில், நான் நினைத்த வகையில், நினைக்கின்ற ஒரு சூழலில் தான் என்ன செய்யும், மரணம் வரும் என்பது. ஆனால் அப்படி இல்லைன்றது உண்மை அவருக்கு தெரியும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்தவர்கிட்ட இருக்குது. ஒரு மணி, அதாவது நான் நினைத்த மாதிரி, நான் ஒரு நினைத்த சூழலில், நான் நினைத்த அமைப்பில் தான் என்ன செய்யும், மரணம் வரும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வெளிநாட்டில் வாழ்கிறவங்கள்ட உதாரணம். அவங்களாம் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஷால்லா 60 வயசில் ஊரில் போய் செட்டில் ஆகிறோம், மவுத் ஆகிறோம். விளங்கிட்டா, 60 ஊருக்கு போகிறோம், செட்டில் ஆகிறோம், மவுத் ஆகிறோம். அதுக்கு சில சம்பவங்களையும் வச்சுக்கிறாங்க. அவர் எல்லாம் முடிச்சுட்டு போனாலும் மஷால்லா அடுத்த வீக்கே என்ன செஞ்சிட்டாரு, அவர் மவுத் ஆகிட்டார். அதே மாதிரி இவர் என்ன செய்வார், மவுத் ஆகுவார். அதாவது நான் நினச்ச மாதிரி எல்லா வேலைகள் முடித்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு எதிர்பார்க்கறது போல், நான் விரும்புகின்ற வகையில் ஒரு மரணம் வரும் என்பது போன்ற என்ன, இதெல்லாம் எப்போ கிளீன் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் மவுத்து வார நேரம், மவுத்து வார நேரம். நம்ம மவுத்தை பற்றி நினச்ச எல்லாமே என்ன தவறானது அப்படி என்பது என்ன செய்யும், அப்படி தெளிவாக என்ன செய்யும், நமக்கு தெரியும். ஆனால் மனிதனுடைய சிந்தனை அப்படித்தான் என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி மரணத்தை பற்றிய சில தவறான எண்ணப்பாடுகள், உள்ளங்கள் அல்லது மாயைகள் சைத்தான் ஒரு பெரிய சிந்தனையாக அதனை செஞ்சிருப்பான், உருவாக்கி வைத்திருப்பான். இது மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அல்லாஹு தாலா ஒரு கூர்மையான சிந்தனையை மனிதனுக்கு கொடுத்துக்கிறான், ஒரு கூர்மையான சிந்தனை. எதையும் தனியாக உட்கார்ந்து வாழ்க்கையிலே யதார்த்தத்தை ஒரு 30 நிமிடம் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு யோசிச்சிங்க என்று சொன்னால், இந்த பயானில் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து முடிச்சிருவீங்க. அப்படி உங்களுக்கு அவ்வளோ கிளீனாக என்ன செய்யும், இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்றது அப்படியே புரிஞ்சிடும். ஒரு சொந்தக்காரருடைய, ஒரு தம்பியுடைய, ஒரு தங்கச்சியுடைய, ஒரு தந்தையுடைய அல்லது நெருங்கிய உறவினருடைய ஒரு ஜனாசாவுக்கு போகிற நேரத்தில் அப்படி பளிச்சென்று இதான் லைஃப்ன்றது என்ன செய்யும் தெரியும். ஒரு ஜனாசா, ஒரு மன்னருடைய ஜனாசா அல்லது பெரிய ஒரு அமைச்சருடைய ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்படுகிற நேரத்தில் எல்லா ஹக்கீக்கத்தும் அப்படியே என்ன செய்யும், எல்லா உண்மையில் யதார்த்தமாக விளங்கும் மனிதனுக்கு. பயான் உண்டு செய்துதான் அவைகளை விளங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய அலங்காரமான இந்த லைஃப், அதை சைத்தான் என்ன செய்வான் சொன்னால், உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற நேரத்தில் இயல்பிலேயே இந்த கூர்மையான சிந்தனை மங்கிரும். அதாவது அவைகள்லாம் அலங்காரம் என்று தெரியும் அப்படியெல்லாம் இல்லை, கூர்மையான சிந்தனை மங்கும். எப்படி மங்கும் என்று சொன்னால், இந்த நீங்கள் இப்போ விளங்கினீங்களே கொஞ்சம் விளக்கங்கள், இவைகளெல்லாம் பொய், அப்படியெல்லாம் எல்லாருக்குமா அப்படி நடக்காது, அப்படி என்ன மாதிரி அந்த சிந்தனைகளுடைய ஓரங்களை உடச்சி 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 வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அட உச்சகட்டத்தை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அட உச்சகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா, யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா. அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு என்ன சிந்தனையை கொடுக்கும்டா, நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பேன் அப்படி என்ற சிந்தனையை கொடுக்கும் என்றான். இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் பில்கேட்ஸு கூட நான் நிரந்தரமாக இருப்பேன்னு நினைக்கல, அல்லது உலகத்தில் உள்ள எந்த யார் யார் யாரும் நம்ம பணக்காரன்னு சொல்கிறோம் அவன் கூட நினைக்கல. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைக்கும் என்று நினைக்கிறான்றான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், பொருளாதாரம் நிரந்தரமாக வைக்கும் என்ற அவனுடைய எண்ணம் என்றதை அல்லாஹ் எப்படி சொல்லவார்னா, செயலை வச்சு. அல்லாஹ் என்ன செய்கிறான், செயலை வச்சு. இப்போ உதாரணமாக இந்த சவுதி அரேபியாவில் ஒருத்தர் வந்து, இந்த துபாயில் வந்து, இந்த மிட்லீஸ்டில் ஒருத்தர் வந்து 30,000-40,000 திர்ஹம் அளவுக்கு சேலரி எடுக்கிறார். அவர் எங்கேயாவது, நீங்கள் இந்த நாட்டில் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா, பெரிய ஒரு ஏரியாவையே ரெண்ட்டுக்கு வாங்கி போட்டு 1 லட்சம் 2 லட்சம் ரெண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்களா, பார்க்க மாட்டீங்க. 30,000 சேலரி எடுக்கிறவன்ட வீட்டுக்கு போனாலும் அதுவும் லைட்டாக அப்படி தான் இருக்குது, 3,000 எடுக்கிறவர வீட்டுக்கு போனாலும் அதுவும் அப்படி தான் இருக்குது. ஏன்டா, அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும், நமக்கு துபாய் நிரந்தரம் இல்லை, நமக்கு துபாய் நிரந்தரம் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் திரும்பி என்ன செய்யணும் போகணும், இலங்கைக்கு தான் திரும்பி போகணும். செயல்பாடை பார்த்தீங்களா, அதிலிருந்தே விளங்கிக் கொள்கிறோம், இவர் இந்த நாட்டு சிட்டிசனெல்லாம் இல்லை, இவர் இங்கே நிரந்தரமாக வாழ போகிறதெல்லாம் இல்லை. அதனால் செயல்பாடு அப்படி தான் இருக்கு, ரூமுக்கு போனால் ரூம் ஒரு மாதிரி தான், ஹோட்டல் மாதிரிலாம் இருக்காது, அது சும்மா சாதாரண அப்படி இப்படி தான் இருக்கு. நம்ம இங்கே என்ன, இங்கே இருக்கவா போகிறோம். அப்போ ஆக நம்ம இந்தியாவில் போய் நம்ம தனியாக வாழப்போதாவது இறங்கி வாழ போகிற வருஷம் 10 வருஷமாக இருந்தாலும் அதான் நிரந்தரம்னு என்ன செய்கிறான் நினைக்கிறான். அவனோட வாழ்க்கை முறையை காட்டுது, இவர் இங்கே நிரந்தரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை நிரந்தரம் இல்லை வேண்டிய அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்களாண்டா,
அவன் இந்த உலகத்தை விட்டு போகமாட்டான மாதிரி தான் லைஃப் இருக்குது. அடிக்கிற பில்டிங் போடுற அத்திவாரம் 20 வருஷத்துக்கு போட்டு நினைக்கிறான். டோட்டல் லைஃபே 60 to 70 என்ற சொல்லாங்க. அவன் போடுற அத்திவாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை 20 வருஷம் பெரிய பிள்ளை பேரன் பேத்தி அதுக்கு பிறகு வரவனுக்கெல்லாம் போடுற மாதிரி என்ன செய்யலாம் அவனுடைய லைஃபுடைய சிந்தனை இருக்கு. அவன் அர்த்தம் என்ன, அவனுடைய உள்ளத்தில் வந்து நான் என்னதான் நிரந்தரம் இல்லை என்றிருந்தாலும் செயல் வடிவம் எல்லாம் அவனை ஏமாத்திக்கின்றிருக்கு. அல்லாஹு தஆலா ஆது சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான்னு சொன்னால், வத்தத்தகிதூன மசானிஅ லஅல்லகும் தக்லுதூன், நீங்க கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க போலதான் இருக்குது. நீங்க கட்டுறதை பார்த்தா இங்க விட்டு போக மாட்டீங்க போல என்ன செய்யுது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இங்க ஒரு விஷயத்தை சொல்கிறான். ஒரு மனிதனுடைய ஹக்கீக்கத்தான அறிவு, யதார்த்த பூர்வமான அறிவு அவனுக்கு தெரியும், உண்மை தெரியும், இருந்தாலும் அது மழுங்கி கொண்டு போகும். உலக வாழ்க்கையில் அவன் மூழ்க 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 மடையனாகி கொண்டு போவான். நல்ல முறையில் புரிஞ்சுங்க, தெளிவோட போறான்னு நினைச்சிடக்கூடாது. உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் மூழ்குதுன்னா சம்பாதிக்கிறதில்ல. 1000 வாங்குறவன்ட்ட மாளிகை ஆசை இருக்கும், மாளிகை உள்ளவன்ட்ட 1000 ஆசை இருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஆசை என்பதை தீர்மானிக்கிற சம்பாத்தியம் அல்ல, அவனுடைய உள்ளம். இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு இந்த மோகம் அதிகரிக்க அதிகரிக்க அவன் அறிவற்றவனாக போய்கொண்டே இருப்பான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான். உச்சகட்டம் உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிறது போல வாழ்வான். உச்சகட்டம் எப்படி இருக்கும், உச்சகட்டம் எப்படி போகும்னா தனது சம்பாத்தியத்தை தானே அனுபவிக்காமல் மௌத்தாகிற இடத்துக்கு அவனது பேராசை என்ன செய்யும், அவனை கொண்டு போகும். எப்படி 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு ஆரோக்கியத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து 10 வருஷம் சம்பாதிக்கிறது, பிறகு அந்த அத்தனை சம்பாத்தியத்தையும் அந்த ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிறது. இதுதான் நம்ம அறிவு கூறிய தனம். எப்படி அதை பார்க்கறதுல இங்கே பார்க்கவா டைம் இருக்குது, சுகர் பார்க்க டைம் இருக்குதா, கொலஸ்ட்ரால் பார்க்க டைம், எவ்வளோ பிஸி அப்படின்னு 10 வருஷம் இருந்துடுறது. அதுக்கப்புறம் எங்கே பார்க்கணும், கிட்னி அதே எவ்வளோ சம்பாதிச்சாரோ அதை வாங்கி கண்டிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, பைபாஸ் அதே செலவழித்து. இது இப்படி செய்யாமல் அதுலேயும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் பண்ணிருந்தா மனிதனுக்கு அப்படி இருக்காது. ஆனால் அப்படித்தான் மனிதனுடைய அறிவு என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். இது வந்து யதார்த்தபூர்வமான எந்த உலகத்தில் மூழ்கிய அறிவாளியும் தப்ப முடியாத ஒரு இடம். இதில் இறங்கினா அப்படித்தான், இதில் இறங்கினால் அப்படித்தான்.